ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ரீட்டாஸ் தாட்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுல நானும் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன். ஸோ நீங்களும் எக்ஸைட்மெண்ட்டோடி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ வந்து பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் இதோட அவசியம் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதை நான் வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. மரம், செடி, கொடி இப்படி எல்லா தாவர வகைகளும் ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னா ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கு இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மரம் ஏன் வேணும் அப்படின்றத நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறைய புக்ஸ்ல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். ஆமாங்க, ஏன்னா இந்த மரம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸேல் பண்ணுற அதாவது வெளியிடுகிற இந்த CO2 கார்பன் டை ஆக்சைடை அது இன்ஹேல் பண்ணிட்டு நமக்கு அது ஆக்சிஜனை எக்ஸேல் பண்ணுது. ஸோ அது எக்ஸேல் பண்ணுற ஆக்சிஜனை தான் நம்ம உயிர் வாழ்றதுக்காக அந்த ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒருவேளை லைட்டாக நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாமே, ஸோ இந்த மரம் ஆக்சிஜன் தரலனா நம்ம வாழ்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? கிடையவே கிடையாது. ஏன்னா பூமியில மட்டும்தான் ஆக்சிஜனோட லெவல் அதிகமா இருக்கிறதுனால மனிதன் வந்து வாழ முடியுது. ஸோ இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தாவர வகைகள். நம்ம சுவாசிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம என்ன ஒரு விஷயத்துக்கு கூட இந்த தாவர வகைகள் ரொம்பவே அவசியமா இருக்கு. ஸோ ஒரு மனுஷனோட பேசிக் நீட்ஸ் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் கேட்டா நம்ம என்ன ஆன்சர் பண்ணுவோம்? ஃபுட், கிளாத்திங், ஷெல்டர் இல்லையா? ஸோ உணவு, உடை, உறைவிடம், இந்த மூணு விஷயத்துல முதலாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட், உணவு. ஸோ இந்த உணவு ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் தாவர வகைகள் ரொம்பவே முக்கிய பங்கு வகிச்சிட்டு இருக்கு. ஸோ மனுஷனால ஆக்சிஜன் இல்லாம எப்படி வாழ முடியாதோ அதே போலதான் இந்த உணவு வகைகள் இல்லைனாலும் நம்மளால வாழவே முடியாது. லைட்டா நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாமே, வெறும் தண்ணியை குடிச்சிட்டு மட்டும் நம்மளால வாழ முடியுமா? ஸோ அது வந்து இம்பாசிபிள். ஸோ இப்போ நான் உங்கள் கூட வந்து ரெண்டு விஷயங்களை சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொன்னேன் நான், இந்த உலகத்தில் மனுஷர்களாகிய நம்ம வாழணும்னா மரம் தான் ஆக்சிஜனை தருது அப்படின்னு சொன்னேன். ஸோ இன்னொன்று, நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த ஃபுட்டை தர்றதும் இந்த மரம் அதாவது இந்த தாவர வகைகள் தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன், இப்போ இந்த தாவர வகைகள்லாம் வளர்க்கணும் அப்படின்னா எது ஒரு விஷயம் தேவையா இருக்கு? என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் அப்படின்ற ஒன்று ரொம்பவே அவசியமா இருக்கு இல்லையா? ஆமாம், தண்ணீர் எப்படி கிடைக்கும்? ஸோ நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிலத்தடி நீர் எப்படி கிடைக்கும்? ஸோ இது வந்து ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு சைக்கிள் இருக்கு இல்லையா? ஸோ எப்படி பூமியில இருக்கிற தண்ணி எவாப்ரேட் ஆகிட்டு வானத்துக்கு போயிடும். ஸோ வானத்தில் எங்கே ஸ்டோர் ஆகுது? இந்த கிளவுட்ஸ்குள்ள போய் ஸ்டோர் ஆயிடுது. ஸோ திருப்பி கண்டென்சேஷன் மூலியமா திருப்பி பூமிக்கே வருது அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு சைக்கிள் இருக்கு. ஸோ இதுக்கும் யார் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரம் அப்படின்றது ரொம்பவே அவசியம். ஏன்னா மரத்தில் இருக்கிற மரம் தருது இல்லையா, அந்த குளிர்ந்த காற்று மூலயமா பூமியில ஈரப்பதம் உண்டாகி அதுக்கப்புறம் கண்டென்சேஷன் மூலயமா நமக்கு வந்து மழையா நமக்கு தண்ணீர் கிடைக்குது. ஸோ இப்படி மனுஷன் வாழணும் அப்படின்னா மரம் ஒரு முக்கிய பங்கா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி நம்மளோட லைஃப்ல இந்த தாவர வகைகள் அப்படின்றது ஒரு இன்றியமையாத இடத்தை வந்து பிடிச்சிட்டு இருக்கு இல்லையா? ஆனா காலப்போக்கில் ஆரம்ப காலம் அதாவது இந்த உலகம் உண்டாக்கப்பட்ட காலத்துல நிறைய செடி கொடிகள் தாவர வகைகள் எல்லாமே இருந்துச்சு. இது பூமியில இருந்த கிளைமேட்டிக் கண்டிஷன், வெதர் கண்டிஷன் எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சு. அது அது கரெக்டா நடந்துட்டே இருந்துச்சு. ஆனா மனிதனோட டெக்னாலஜி வந்து இன்க்ரீஸ் ஆக அதாவது டெவலப் ஆகிட்டே இருக்கும் பொழுது ஸோ நிறைய தேவைகளும் வர ஆரம்பிச்சது. ஸோ தேவைகள் வர வர என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரங்கள் வளர்ப்பு வந்து ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட சொல்ல போனா மனிதனோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்பொழுது அவன் வாழ்றதுக்கு இடம் இல்லாததுனால நிறைய காடுகளை அழிச்சிட்டான். அவன் அழிச்ச காடுகள்ல அந்த இடத்துல வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ இதுதான் வந்து நிதர்சனமான உண்மையா இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்மளால நினைச்சா கூட காடுகளை திரும்பி வர வைக்க முடியுமா அப்படின்றது சந்தேகம் தான். ஏன்னா ஸோ காடுகளோட லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு காடுகளை வளர்க்கறதுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்றதும் நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. இப்படி மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக மரங்களெல்லாம் வெட்டி வெட்டி காடுகளை மொத்தமாக அழிச்சிட்டான்.
ஸோ அழிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காடுகளே நம்பி வாழ்ந்துட்டு இருந்த நிறைய மிருகங்களும் பறவைகளும் வாழ இடம் இல்லாமல் உணவு கிடைக்காம என்ன பண்ண ஆரம்பிச்சதுன்னா, மனிதன் வாழ்ற இடத்த தேடி வர ஆரம்பிச்சுது. ஸோ இப்படி தேடி வர ஆரம்பிச்ச உடனே நம்ம எல்லாம் அந்த மிருகங்களுக்கு பயந்து நம்ம வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருக்கிறோம் இல்லையா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் கூட இருக்கு. இந்த பூமியில மரங்களை வெட்ட ஆரம்பிச்ச உடனே இந்த பூமியில இருக்கிற ஈரப்பதம் குறைய ஆரம்பிச்சது. ஸோ இப்படி குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பூமியோட வெப்பம் வந்து ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிச்சுது. ஸோ இதுக்கு ஒரு நேம் சொன்னாங்க, குளோபல் வார்மிங் அப்படின்ட்டு. ஸோ இந்த குளோபல் வார்மிங் மூலமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியில இயல்பா இருக்கிற நார்மலா இருக்கிற ஹீட்டை விட அதிகமா இருக்க ஆரம்பிச்சுது. ஸோ இதனால தானாகவே காடுகள்ல காட்டுத்தீ பரவ ஆரம்பிச்சுது. ஸோ இப்போ வரைக்கும் இந்த இன்சிடென்ட் வந்து நடந்துட்டே தான் இருக்கு. ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து ஒன்ஸ் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ நிறைய இடங்கள்ல வந்து டக்கு டக்குன்னு பரவ ஆரம்பிச்சுது. ஸோ இப்போ கூட ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அதுக்கப்புறம் அர்ஜென்டினா இந்த மாதிரி நாடுகள்ல வந்து காட்டுத்தீ அப்படின்ற ப்ராப்ளம் வந்து ரொம்பவே பெருசா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பூமியில வெப்பம் அதிகரிக்க ஸோ நமக்கு மழை கிடைக்கணும்னா, நான் ஒரு ப்ராசஸ் சொன்னேன் இல்லையா, எவாப்ரேட் ஆகி கண்டென்சேஷன் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ வெப்பம் அதிகரிக்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவாப்ரேஷன் நிறைய ஆயிட்டே இருக்கு. ஸோ எவாப்ரேஷன் வந்து வழக்கத்தை விட நிறைய கண்டென்ட் வந்து எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கு. பட் வந்து கண்டென்சேஷன் ஆகி வருது இல்லையா, இந்த கண்டென்சேஷன் ஆகி வருகிற மழையோட அளவு வந்து ரொம்பவே குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். மழை குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ப்ராப்ளம் உருவெடுக்கும், ஸோ கரெக்டா கிராப்ஸ் அதாவது இந்த உணவுப் பொருட்கள் வந்து நமக்கு சரியா கிடைக்காது. ஏன்னா தண்ணீர் பிரச்சனை அப்படின்ற ஒண்ணு வந்து உருவாகிடுது. ஸோ உருவானதுக்கு அப்புறம் உணவுப் பொருட்களுக்கு விளைவிக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்க மாட்டேங்குது, அண்ட் மக்களுக்கு வேண்டிய குடிநீரும் சரியா கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்படி எக்கச்சக்க பிரச்சனைகள் ஒரு மரத்தை வளர்க்காததுனால கிடைக்குது. ஸோ ஒரு மரம் இல்லைங்க, ஒரு ஆள் ஒரு மரம் வளர்த்தா இந்த எல்லா பிரச்சனைக்கும் நம்மளால முடிவு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் கூட இருக்கு. ஸோ மனிதன் நிறைய மரத்தெல்லாம் வெட்ட ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மரங்களோட இனமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனைமரம் இருக்கு இல்லையா, இந்த நுங்குலாம் தருது இல்லையா. ஸோ இந்த மரம்லாம் அதோட குவான்டிட்டியில ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மரம் மட்டும் இல்ல, இந்த காடுகளை நம்பி வாழ்ந்துட்டு இருந்த நிறைய மிருகங்களுடைய எண்ணிக்கையும் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மரங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து மிருகங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு, நிறைய ஸ்பீஷியஸ் வந்து டேஞ்சரஸ் ஸ்பீஷியஸாக இருக்கு அப்படின்னும் சொன்னேன். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை கூட இருக்கு. ஸோ மனிதர்கள் நிறைய பேர் விவசாயத்தையே தங்களுடைய தொழிலாக நம்பிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களோட வாழ்க்கை கூட இப்போ கேள்விக்குறியா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவசாயிகளுக்கு மேஜரான தொழில் வந்து வெறும் விவசாயம் மட்டும்தான் பண்ண தெரியும். ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு பேசிக் நீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஆனால் அவங்களுக்கு வேண்டிய தண்ணீர் சரியாக கிடைக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை சரியாக பெய்யலை. ஸோ மழை சரியா பெஞ்சாதான் அவங்களுக்கு எந்த இடத்துல இருந்து தண்ணி வேணுமோ அந்த இடத்துல இருந்து கரெக்டாக கிடைக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு மழை இல்லாததுனால தண்ணி கிடைக்கல, தண்ணி இல்லாததுனால இவங்களால பயிர்களை விளைவிக்க முடியலை. ஸோ பயிர்களை விளைவிக்க முடியாததுனால சரியான லாபம் பார்க்க முடியலை, லாபம் பார்க்க முடியாததுனால விவசாயிகளோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் சொன்னேன் இல்லையா, ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கும் வந்து தீர்வாக கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் எஃபர்ட்லாம் எடுத்தாங்க. ஸோ குளோபல் வார்மிங் அப்படின்னு ஒன்று உலகத்தில் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு மரம், அட்லீஸ்ட் ஒரு மரம், மினிமம் ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் தங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை வந்து எடுத்தாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த ஆசை இருந்துச்சு, ஆனால் தன்னோட வீட்டில் வந்து இடம் இல்லை. ஸோ இதுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க, எங்கள் வீட்டில் இடம் இல்லாதப்போ எங்களால் எப்படி வளர்க்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல, ஆக்சுவலாக அது இன்ன வரைக்குமே க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்கு. வீட்டில் இடம் இல்லாதவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ரோட்டோரங்களில் அப்புறம் ஏதாவது காலி இடங்களில் பார்த்து செடிகளை நட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நட ஆரம்பித்து நிறைய செடிகள் வந்து வளர்ந்தும் இருக்கு. ஸோ இப்போ இந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்து, ஸோ நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட், இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள், அதுக்கப்புறம் நான்,
ஸோ எடுக்க போகிற எஃபர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளால் முடிஞ்ச மரங்களாக வளர்க்கணும் அப்படின்றது தான் நானும் சொல்ல வரேன். ஸோ நமக்கு வந்து நிறைய அக்கேஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ பர்த்டே பார்ட்டிஸ் இருக்குது, வெட்டிங் இருக்குது, ஸோ எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அண்ட் நம்மளோட லைஃப்பில் இருக்கிற குட் டே மெமரிஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட மெமரிஸ் கலந்த, குட் மெமரிஸ் கலந்த டேஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த டேஸ்லாம் இருக்கும்பொழுது நம்மளால் முடிஞ்சால் ஒரு செடியை வாங்கி நட்டு வைக்கலாம் இல்லையா? ஸோ இப்படி 365 நாட்கள் இருக்கு ஒரு வருஷத்துல. ஒரு வருஷத்துல அந்த நாட்கள்ல எத்தனையோ நாட்கள் நமக்கு வந்து நல்ல நாட்களா இருக்கும் இல்லையா? ஒரு குட் மெமரிஸ் நிறைஞ்ச நாட்களா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நாட்கள்லாம் நம்ம ஒரு செடியை நட்டு வாங்கி வச்சோம்னா அந்த டே வந்து அந்த செடி இருக்கிற வரைக்கும் நமக்கும் ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த எஃபர்ட்டை வந்து உங்களால முடிஞ்சா கண்டிப்பா எடுங்க. ஸோ ஆரம்பத்தில் நான் ஒரு க்வெஸ்சன் சொன்னேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து இடம் இல்லை, எங்களால் எப்படி செடிலாம் வளர்க்க முடியும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் சொன்னேன். ஸோ நிறைய பேர் வீட்டில் மாடிலாம் இருக்கும். ஸோ மாடியில் வந்து செடி வைப்பாங்க இல்லையா? ஸோ மாடியில் செடி வைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன நோட்டீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மாடியில் நம்ம வந்து செடி வைக்கிறோம். ஸோ செடிக்கு வந்து தேவையான நம்ம தண்ணீர் ஊற்றிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அப்படி ஊற்றும் போது என்ன ஒரு பிரச்சனை புதுசாக ஒன்று கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேஸ் அதாக இருக்கு இல்லையா, வீடோட பேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் நிறைய பேருக்கு வந்து செடி வைக்க ஆசை இருந்தும் வீட்டில் இடம் இல்லாதவங்க மாடியில் செடி வளர்க்க ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை, ஏன்னா பில்டிங் வந்து வீக் ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து என்னோட சைட்லேருந்து ஒரு குட்டி ஐடியா இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய வீட்டில் வந்து ஸோ அந்த மாதிரி வளர்க்க முடியல, ரொம்ப வாட்டரியானது நம்ம வளர்க்காம, ஸோ வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் தேவையான விஷயங்களை நம்ம வந்து வளர்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோட லாஸ்ட்டில் நான் பண்ண ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து ஸோ நான் ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி. ஸோ வீடியோ பார்க்கும்பொழுது எனக்கும் ஒரு ஆசை வந்துச்சு, சரி நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து சரி செஞ்சு பார்த்துட்டு ஸோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த விஷயத்தை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் வந்து செடி வளர்த்தேன். ஸோ செடி வளர்க்குறது வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸில் போட்டிருந்தாங்க அவங்களோட. ஸோ அவங்க நட்டு வச்ச நாள்லேருந்து அதோட பலனை அனுபவிக்கிற நாள் வரைக்கும் ஒரு வீடியோவாக வந்து போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கும் சரி நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது ஒரு ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது நட்டு வச்ச நாள்லேருந்து அதோட சேஞ்சஸை ஒரு ஒரு நாளும் நோட்டீஸ் பண்ணும்பொழுது நம்மளே அப்படி ஆச்சரியப்படுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சில செடிகளை வந்து நட்டு வச்சிருக்கேன். ஸோ அந்த செடிகள் என்னென்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட ஒரு ஒரு வீடியோவில் இப்போ நான் காட்ட போகிறேன். ஸோ நான் நட்டு வச்சதுலேருந்து ஒரு சில கிளிப்பிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கிளிப்பிங் வந்து, ஸோ நான் கார்டனுக்கு போனேன். ஸோ கார்டனில் போயிட்டு விதெல்லாம் வாங்க போனேன் இல்லையா? ஸோ அந்த டைமில் எடுத்தது. ஸோ நான் போன கார்டனில் இருந்த செடிகளோட தான் இதெல்லாமே. ஸோ இந்த கார்டன் வந்து எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ஒரு 2 மினிட்ஸில் நடந்தே போயிடலாம், அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் கார்டனுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் விதையெல்லாம் விதைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு வேண்டிய பாட், அதாவது அந்த தொட்டி, அதுக்கப்புறம் அந்த தொட்டியில் வந்து மண்ணெல்லாம் போட்டு நிரப்பி வச்சுட்டேன். ஸோ அது நிரப்பி வச்சதுக்கப்புறம் வந்து இப்போ நான் 3 டைப் ஆஃப் செடி வந்து நான் வளர்க்க போகிறேன். ஸோ என்னென்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி செடி வளர்க்கலாம் அப்படின்ட்டு. சரி, கொத்தமல்லி விதை, அதாவது நம்ம ஊரில் தனியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து 2 உடச்சிட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு விதைச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து டயான்தஸ் அப்படின்ற ஒரு பூ. ஸோ அந்த பூ செடியை வந்து வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பேக்கெட்டில் இருந்த விதையை வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சுட்டேன். ஸோ ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் இருந்ததையும் எடுத்து நட்டு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் செடியும் வளர்க்கலாம் அப்படின்ட்டு கத்திரிக்காய் விதையும் வந்து நம்ம விதைச்சாச்சு. ஸோ இப்போ எல்லா விதையும் விதைச்சி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி தெளிக்கணும் இல்லையா, அந்த தண்ணியும் தெளித்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போது இதில் வந்து டெய்லி இது எப்படி வளருது, இதில் வந்து வளர்ந்துச்சா அப்படின்ட்டு செக் பண்ணுறது தான் என்னோடய வேலையாக போச்சு.
ஸோ இப்போ இதுலேருந்து ஃபைனலாக நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த ரிசல்ட் கிடைக்கும் போது நான் ஒரு ஒரு நாளும் செக் பண்ணும்போது எடுத்த வீடியோஸ் எல்லாம் சேர்த்து நான் ஒரு வீடியோவை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். நானும் அதை பார்க்குறதுக்காக ரொம்பவே ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் அஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் இதே போல் இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஒரு ஒரு அப்லோட்ஸையும் மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நீங்களும் செடியை வளர்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ என்ன செடி வளர்க்க போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.